ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐஎஸ்என் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தான முருங்கை கீரை சாம்பார் தான். ரொம்ப எளிமையான வகையில் எப்படி செய்யலான்னு பார்க்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் சேர்த்திக்கணும். ஒரு கை முருங்கை இலை இருந்தால் போதும், அருமையான சாம்பார் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சத்தாக வந்து இருக்கும் இந்த சாம்பார். 5 பேத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் முருங்கைக்கீரை சாம்பார். வந்து 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 5 பேத்துக்கு அளவு சரியாக இருக்கும். 3 பேருன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு காமன் நேரம் மட்டும் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. குக்கரில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பை நம்ம சேர்த்திக்கலாம். பருப்பை நம்ம சேர்த்திட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். அதோட 6 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. குக்கரை நல்லா மூடிட்டு 5 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 5 விசிலுங்கும் போதே நம்மளுக்கு நல்லா குழஞ்சு வந்துடும். அதோட உங்களுக்கு விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு ஊற்றுனீங்கன்னா பருப்பு இன்னும் பஞ்சு போல் வெந்துடும். இன்னொரு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனையுமே தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம் 1/2 டீஸ்பூன், நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகாய் 3 சேர்த்திக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவுமே சத்தாக இருக்கும். அது இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. தாளிப்புக்கு எப்போவுமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சேர்த்தாமல் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தி பாருங்கள், உங்களோட குழம்பு டேஸ்ட்டே வந்து 2x அதிகமாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. 2 தக்காளி. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடும் கல்லுப்பு சேர்த்துனா. நல்லா வேகிறதுக்கு 1-5 நிமிஷம் நீங்கள் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு விசில் இறங்கிருச்சா நம்ம பார்த்துடலாம். விசில் இறங்கியாச்சு, ஓப்பன் பண்ணி பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இதை அப்படியே நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக பூண்டு மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். இப்போ ஃபைனலாக இதை சேருங்க. அப்போ சாம்பாரோட வாசம் இன்னுமே உங்களுக்கு தூக்கலாக சூப்பராக இருக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். நீங்கள் எது கடையிறதா இருந்தாலும் சாதாரண மண்சட்டியில் கடையாமல் இந்த மாதிரி கொத்து சட்டியில் வந்து கடைஞ்சிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு ஒரு துளி கூட நம்மளுக்கு வந்து பருபருன்னு இருக்காது. அவ்வளோ சூப்பராக நெய் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு. அதனால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கடைஞ்சி பாருங்கள். வாங்கி பருப்பு வடித்தா கொஞ்சமான தண்ணியை வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் பருப்பு வந்து சேர்த்திக்கோங்க. கடைஞ்ச மண் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் ஊற்றிடுங்க.
உங்களுக்கு கெட்டிப்பா தான் இதை விட வந்து வேணும்னா கொஞ்சமாக தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி மட்டும் ஒரு அரை கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு முருங்கைக்கீரை இருந்தால் போதும். நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்திக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நீங்கள் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி மட்டும் நம்மளுக்கு வந்தால் போதும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. புளிக்கரைசல் தண்ணி வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கீரையில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா கொஞ்சம் மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்தி வரமிளகாய் சீரகம் மட்டும் நல்லா பொரிகிற அளவுக்கு பொரிஞ்ச பிறகு எடுத்து நீங்கள் முருங்கைக்கீரை சாம்பாரில் வந்து ஊற்றுனீங்கன்னா ஃபைனல் டச் அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.